ஹாய், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் அதியமான் டீம். நம்மளோட அதியமான் டீம் சேனல்லேருந்து வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாம், குரூப் 2A, அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு, ஆர்ஆர்பி, என்டிபிசி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ கிளாஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சஸும் நமக்கு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறதால நம்மளால் பின்னாடி ரிவைஸ் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ரீச் பண்ணதுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இன்னையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே பார்ட் சீரீஸும் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜிகே பார்ட் 1-0, நான் ஆல்ரெடி எடுத்த பாலிட்டி கிளாஸ், லாஸ்ட்டாக எடுத்த பாலிட்டி கிளாஸில் உள்ள இந்திய தேசிய சின்னங்கள், அதிலிருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக உள்ளதை வந்து நான் ஜிகே பார்ட் 1-0 ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸ்ஆர்பி, அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி, என்டிபிசி, டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய தேசிய சின்னங்கள். இது வந்து நமக்கு தேசிய சின்னமான அசோகரின் சாரநாத் சிம்மத்தூன்லேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு மொத்தம் 4 சிங்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கும், ஸோ அதனால் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, சிம்மத்தூன் பீடத்தில் ஒரு யானை, ஒரு எருது, ஒரு குதிரை, இந்த மூணும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மிருகங்களுக்கு இடையில வந்து நம்ம தர்ம சக்கரம் இருக்கும். நம்ம தர்ம சக்கரத்தில் மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சிம்மத்தோனோட மொத்த பீடமும் எதில் இருக்கு அப்படின்னா, ஒரு தாமரை மேல இருக்கு. ஸோ ஒரு தாமரை மேல சிம்மத்தோனின் பீடம் இருக்கு. அந்த சிம்மத்தூண்ல அசோகரின் சாரநாத் சிம்மத்தூன்லேருந்து பெறப்பட்டது. அதுல வந்து 4 சிங்கங்கள் இருக்கு, அது போக 3 விலங்குகள், யானை, எருது, குதிரை இதெல்லாம் இருக்கு. இதுக்கு இடையில 24 ஆரங்கள் கொண்ட தர்ம சக்கரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அதோட 2 எட்ஜ்லையுமே நமக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆரங்களோட தர்ம சக்கரத்தோட நுனி பகுதி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அந்த தேசிய சின்னத்துல நமக்கு அடியில சத்தியமேவ ஜெயதே, அதாவது நம்ம தமிழாக்கம் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மொழியில எழுதியிருக்கு அப்படின்னா, தேவநாகரி மொழியில அந்த வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தேசிய சின்னம் வந்து அமைச்சர்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த இங்க் மூலமா அதை வந்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அமைச்சர்கள்லாம் வந்து அதில் வந்து ப்ளூ இங்க்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த சின்னத்தை. அதிகாரிகள் வந்து ரெட் இங்க்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களும் ரெட் இங்க்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மக்களவை உறுப்பினர்கள் வந்து கிரீன் இங்க்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அரசுகளுடனான கடித தொடர்பு, இங்கேருந்து சில லெட்டர்ஸ்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேசிய சின்னத்தை ப்ளூ இங்க்ல வந்து அச்சிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய தேசிய கொடி. இந்திய தேசிய கொடி, நம்மளோட கொடி வந்து என்னென்னா மூவண்ண கொடி, ஸோ ட்ரை கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட நீள அகலம் எவ்வளோ அப்படின்னா 3:2. ஓகேவா, இதில் வந்து நமக்கு 3 நிறங்கள் இருக்குது, காவி நிறம், வெண்மை நிறம், பச்சை நிறம். காவி நிறம் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. வெண்மை நிறம் வந்து உண்மையையும் அமைதியும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. பச்சை நிறம் வந்து நம்பிக்கையும் வீரத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சென்ட்ரலில் உள்ள தர்ம சக்கரம் வந்து முன்னேற்றத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கலர் அப்படின்னா கருநீல நிறத்தை வந்து குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதை வந்து எப்போ வந்து நமக்கு வந்து தேசிய சின்னத்தை கொண்டிருப்பாங்க அப்படின்னா, தேசிய கொடியை 1947 July 22 வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய கொடி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து கொண்டு வராங்க. அது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்கள்லாம் நம்ம வீட்டில் கூட கொடி ஏற்றலாம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தேசிய கொடி வந்து இந்திய பெண்கள் சார்பாக எப்போ வந்து நாட்டுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா August 14, 1947. ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னா, தேசிய கீதம். தேசிய கீதம் வந்து வங்காள மொழியில ரவீந்திரநாத் அவர்கள் வந்து இயற்றினாங்க. தேசிய கீதம் நம்மளோட என்ன அப்படின்னா ஜனகணமனா. ஓகேவா, ஸோ ஹிந்தி வடிவம்ல நமக்கு வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதிட்டுதான் சொன்னாங்க. நமக்கு வந்தது ஹிந்தி வடிவம். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில எழுதினா சொல்றாங்க. ஓகேவா, ஹிந்தி வடிவம் தேசிய கீதமாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா January 24, 1950. ஓகேவா, அதே மாதிரி தேசிய கீதம்ங்கிறது எந்த தலைப்புலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, தாகூர் அவர்கள் பாரத் விதாத்தா என்ற தலைப்பில் தாகூர் நடத்திய தத்துவ போதினி பத்திரிகா என்ற பத்திரிகையில் 1912 வெளியானது. ஸோ நம்ம ஜனகணம் வந்து தேசிய கீதம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ போதினி பத்திரிகா அப்படிங்கிறது யாரோட பத்திரிகை அப்படின்னு பார்த்தினா தாகூர் எழுதிய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் பாரத் விதாத்தா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 1912 ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜனகணமன பாடல் ஃபர்ஸ்ட் எங்கே பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1911 December 27 கொல்கத்தாவில் நடந்த INC மீட்டிங்கில் வந்து பாடியிருக்காங்க.
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, ஐந்து பக்திகள் மொத்தம் இதில் மொத்தம் என்னன்னா ஃபைவ் ஸ்டான்ஸாக இருக்கு. ஐந்து பக்திகள், 13 வரிகள் கொண்ட நம் தேசிய கீதத்தை 52 நொடிக்குள் பாட வேண்டும். ஸோ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸாக, 5 ஃபைவ் ஸ்டான்சஸ் இருக்குது, 13 லைன்ஸ் இருக்குது, 52 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, முதல் கடைசி பக்திகள் மட்டும் கொண்ட தேசிய கீதத்தின் குறுகிய வடிவத்தை பாடுவதற்கான நேர நொடிகள் எவ்வளோனா 20 நொடிகள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து பாடுறதுக்கு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம் தேசிய கீதத்தில் இரு நதிகள், இரு மலைகள், 7 மாநிலங்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட தேசிய கீதத்தில் 2 ரிவர் நேம், 2 மவுண்டெயின் நேம், அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்டேட் நேம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், இதெல்லாம் வந்து திராவிட அப்படிங்கிற ஒரே வார்த்தையிலேயே அடங்கிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் உத்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட தேசிய கீதத்தில் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா ஒரிசாவை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தேசிய கீதத்தில் குறிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் பஞ்சாபின் ஒரு பகுதியும் சிந்து மாநிலம் முழுவதும் தற்போது பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. ஸோ பஞ்சாபோட ஒரு பாட்டும், அது மட்டும் இல்லாமல் சிந்து மாநிலம், இது ஃபுல்லாகவே இப்போ டோட்டலாக எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளோட தேசிய கீதத்துக்கு இசையமைத்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹஃபீஸ் ஜலந்தாரி. ஸோ ஹஃபீஸ் ஜலந்தாரி தான் நம்ம தேசிய கீதத்துக்கு இசையமைத்தவர். ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூரே மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து எழுந்தது என்னது வங்க மொழியில் எழுதினார், இப்போ மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்த்துதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தேசிய பாடல். நம்மளோட தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஒன்று கிடையாது. தேசிய பாடல் வந்து என்ன அப்படின்னா வந்தே மாதரம். அதை எழுதியவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா, நம் தேசிய கீதத்தை போன்றே தேசிய பாடலும் மரியாதைக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா, இவர் எழுதின அந்த தேசிய பாடல் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த தேசிய பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் இருக்கதாட்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பாடினாங்க அப்படின்னா 1896 நடந்த INC, அப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில், அப்போது ரவீந்திரநாத் தாகூரால் இது வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாகவி பாரதியார் வந்தே மாதரம் பாடலை 2 விதங்களில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ மகாகவி பாரதியார் அவர்கள் வந்து வந்தே மாதரத்தை 2 தடவை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா அரவிந்த கோஷ் வந்தே மாதரம் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகே, வந்தே மாதரத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா அரவிந்த கோஷ் அவர்கள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய கேலண்டர், தேசிய நாட்காட்டி. நம்ம தேசிய நாட்காட்டியின் பெயர் என்ன அப்படின்னா சக காலண்டர், சக நாட்காட்டின்னு சொல்லுவோம். இது எங்கே இந்த சக அனுமுறை எங்கே கனிஷ்கர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ கனிஷ்கர் பதவியேற்றிய கிபி 78 சக ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சக காலண்டருங்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட தேசிய நாட்காட்டியை சக காலண்டருங்கிறது நம்மளோட தேசிய நாட்காட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1957 March 22. ஓகேவா, தேசிய நாட்காட்டி சக ஆண்டு எப்போ வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் தொடங்கினதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1879 சைத்ரா முதல் நாளில். சைத்ரா முதல் நாள்னா என்ன அப்படின்னா March 22, 1957. ஓகேவா, அப்போ தான் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேசிய நாட்காட்டி சக ஆண்டு 1879 சைத்ரா முதல் நாளில் கிபி 1957 March 22 தொடங்கியது. சைத்ரான்னா என்ன அப்படின்னா சக ஆண்டின் முதல் மாதம். ஸோ நம்ம ஜான்வரி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சக ஆண்டின் முதல் மாதம் என்னது சைத்ரா, அதில் வந்து தொடங்கி சொல்கிறாங்க. பல்குனா அப்படிங்கிறது சக ஆண்டின் கடைசி மாதம். ஸோ சக ஆண்டின் முதல் மாதம் என்னது சைத்ரா, சக ஆண்டின் கடைசி மாதம் வந்து பல்குனா. சாதாரண ஆண்டில் சக ஆண்டின் முதல் தேதி மார்ச் 22, லீப் வருடத்தில் சக ஆண்டின் முதல் தேதி March 21. நார்மலாக இப்போ நமக்கு January 1 ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி சக ஆண்டிலோட முதல் நாள் வந்து நமக்கு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா March 22 தான். இதே லீப் இயர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் பின்னாடி போய் March 21 ஆயிரும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய கெசட்டுகள், மத்திய அரசு அறிவிப்புகள், ஆகாஷவாணி ஒளிபரப்பு ஆகியவற்றில் கேலண்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த கேலண்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, மத்திய கெசட்டுகள், மத்திய அரசு அறிவிப்புகள், ஆகாஷவாணி ஒளிபரப்பு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து தேசிய விலங்கு என்ன அப்படின்னா, இந்தியாவோட தேசிய விலங்கு வந்து ராயல் பெங்கால் புலி. ஓகேவா, ராயல் பெங்கால் புலி தான் இந்தியாவோட தேசிய விலங்கு. வலிமையின் அடையாளமாக புலி விளங்குகிறது, அதனால தான் நம்ம வந்து இந்த தேசிய விலங்காட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1972 வரைக்கும் நம்மளோட தேசிய விலங்காட்டு சிங்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புலியோட வளர்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு, புலி வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வர்றதுனால ப்ராஜெக்ட் டயர்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து 1973 கொண்டு வராங்க.
புலிகளை பாதுகாக்கிறதுக்காண்டி அப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய விலங்காட்டு புலியை சொல்கிறாங்க. நம்மளோட தேசிய விலங்கு என்ன அப்படின்னா ராயல் பெங்கால் புலி. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்து ஜிகே இந்த இது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜிகே பார்ட் டூன்னு சொல்லிட்டு சீரியஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ.